டே பிஃபோர் எஸ்டே நடந்த இம்பாக்ட் ரெஸ்லிங்கோட பவுன் ஃபார் க்ளோரி பேப்பரை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்டான ஸ்காட் டியோமோரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னா, இம்பாக்ட் ரெஸ்லிங்கை திரும்பவும் டிஎன்ஏ ரெஸ்லிங்னு ரீநேம் பண்ண போறாங்கன்ற மாதிரியான ஷாக்கிங் அனௌன்ஸ்மெண்ட் தான். இது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கம்பெனி முத முதல்ல 2002 ஆரம்பிக்கும் போது டிஎன்ஏ ரெஸ்லிங் டோட்டல் நான் ஸ்டாப் ஆக்ஷன் ரெஸ்லிங் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2017 வரைக்கும் அதே நேம்ல தான் இருந்துச்சு. இடையில கொஞ்சம் ஃபினான்சியல் கிரைசிஸ் ஏற்பட்டுச்சு, டிவி டீல்ஸ்லாம் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இம்பாக்ட் ரெஸ்லிங் மாத்தினாங்க, ஆந்தன் ஸ்போர்ட்ஸ் ஓன் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் ஒரு ஜிஎஃப்டபிள்யூனு சின்ன கம்பெனி இருந்துச்சு, அது கூட மர்ஜ் பண்ணதுனால குளோபல் ஃபோர்ஸ் ரெஸ்லிங் அப்படின்ற நேம்ல திரும்பவும் வந்து ரீபிராண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 6 months கூட இல்லை, திரும்பவும் இம்பாக்ட் ரெஸ்லிங்னு பழைய மாதிரியே நேம் மாத்திட்டாங்க. இந்த லாஸ்ட் 7 இயர்ஸாகவே இதே நேம்ல தான் போயிட்டு இருக்கு. பட் இப்போ கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நிறைய பேருக்கு. ரீசெண்டாக யுனைடெட் கிங்டம்க்கு ஒரு டூர் போயிருக்காங்க, அங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து டிஎன்ஏ டிஎன்ஏன் மாதிரி தான் சேன் பண்ணியிருக்காங்க. இம்பாக்ட் ரெஸ்லிங்கிற நேம் வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க, டிஎன்ஏன் தான் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, டிஎன்ஏங்கிற கம்பெனி வந்து நிறைய பேருக்கு மனசில் பதிஞ்சிருச்சு, டிஎன்ஏன்ற நேம் தான் இருக்கணும், அதுதான் கேட்சியாகவும் இருக்கு. டபிள்யூஇ ரா ஸ்மாக் டவுன் என்எக்ஸ்டின்னு சொல்கிறோம், அது மாதிரி ஏடபிள்யூ டைனமைட் கொலிஷன் ரேம்பின்னு சொல்கிறோம்ல, இந்த சேம் வே டிஎன்ஏ இம்பாக்ட் அப்படி சொன்னால் மட்டும்தான் அது கேட்சியாக இருக்கும். அதுவும் தான் டிஎன்ஏ ரெஸ்லிங்கிற நேம் திரும்ப வரதுக்கு காரணமாக இருக்கு. ஸோ அதை தாண்டி இந்த டெசிஷன் அவங்க 2-3 months முடிய எடுத்துட்டாங்க, பட் இது ஒர்க்ல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இம்பாக்ட் ரெஸ்லிங்கோட இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங், ட்ரிபிள் ஏ கம்பெனி, இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏன்ற நேமை திரும்ப ரீநேம் பண்றதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தெரியுது. அதனால தான் இந்த சேஞ்ச். ஸோ வரப்போ ஜனவரி மாதம் நடக்க போற ஹார்ட் டு கில் பேப்பரில் இருந்து இந்த டிஎன்ஏ ரெஸ்லிங்கிற நேமை மறுபடியும் யூஸ் பண்ண போறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு, டிஎன்ஏ ரெஸ்லிங் வி ஆர் பேக் சொல்லிட்டு மர்ச்சன்டைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகி சேல்ல தான் இருக்கு. இப்போ இருக்கிற சாம்பியன்ஷிப்லாம் மாற்றப்பட்டு புது சாம்பியன்ஷிப்ஸ் கொண்டு வர போறாங்க. ஸோ அதை தாண்டி வரக்கூடிய பேப்பர் யூஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய இம்பாக்ட் ரெஸ்லிங்கோட டேப்பிங்ஸ் ஷோஸ் எல்லாமே பெரிய வென்யூ பெரிய எரினாஸ்ல தான் நடக்க போகுது. ஏன்னா அப்படிதான் நடத்திட்டு இருந்தாங்க. சமீப காலமாக கொஞ்சம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால சின்ன சின்ன எரினாஸ்ல க்ளோஸ் வென்யூஸ்ல தான் இம்பாக்ட் ரெஸ்லிங்கோட மேட்சஸ் நடந்துச்சு. பட் இருந்தாலும் குட் குவாலிட்டி மேட்சஸ் குட் ஸ்டோரிஸ் தான் சொல்லப்பட்டுச்சு. அப்படி எல்லாமே புதுசாக இருக்கும்போது ஒரு சில கம்பெனிஸ்ல இருந்து ஜம்ஷிப் ஆகிற ரெஸ்லர்ஸும் டிஎன்ஏ ரெஸ்லிங்ல ஜாயின் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா டாப் 3 நேம்ஸ் சிஎம் பங்க், டால்ஃப் சிக்லர், முஸ்தபா அலி. சிஎம் பங்கோட ஸ்பாட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் இம்பாக்ட் ரெஸ்லிங்கோட டேப்பிங்ஸில் இருந்திருக்கு. பவுன் ஃபார் க்ளோரியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஸ்டேஜில் சிஎம் பங்க் ஸ்பாட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் கிடச்சிருக்கு. அது எதெல்லாம் உண்மைன்னு தெரியல, பட் நிறைய பேர் நிறைய யூடியூப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபேன் போலிங்ஸ் போட்டிருக்காங்க. அதில் சிஎம் பங்க் எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுவார், டபிள்யூஇயா திரும்ப ஏடபிள்யூ கிட்டன் வருவாரா, இல்லை நியூ ஜப்பான் ரெஸ்லிங் போவாரா, இல்லை டீன் ரெஸ்லிங் போகிறாங்கிறதுக்கு டீன் ரெஸ்லிங்கில் தான் 44% பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நிறைய ஃபேன்ஸ் வந்து புதுசாக என்ன இருக்குது, புது சாம்பியன்ஷிப்ஸ், புது ரெஸ்லர்ஸ், புது எரினா, புது வென்யூஸ் இப்படிங்கிறதுக்காகனாவது டீன் ரெஸ்லிங்கை டியூன் பண்ணி பார்ப்பாங்கன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதை தாண்டி டிஎன்ஏக்குனே ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்குங்க, அதனால் கண்டிப்பாக டிஎன்ஏக்கு ஃபியூச்சர் ப்ரைட்டாக தான் இருக்குது. இதை தாண்டி இன்னொரு ஷாக்கிங்கான எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, கரண்ட் நியூ ஜப்பான் ப்ரொடியூசரான வில் ஆஸ்ப்ரேவும் டீன் ரெஸ்லிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி தெரியுது. ஏடபிள்யூக்கு ஆல்ரெடி அவர் அப்பியர் ஆகிட்டு இருக்காரு, இல்லை ஏடபிள்யூவில் அவரோட கரண்ட் யுனைடெட் அல்டிமேட் ஆனால் கைல் பிளச்சர் அண்ட் மார்க் டேவிஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, அதனால் அவர் அங்கே சைன் பண்ணுவார்ன்ற மாதிரி தெரியுது. அப்படி இல்லாட்டி டபுள்யூ அவருக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு தெரியுதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏடபிள்யூவில் ஆல்ரெடி கென்னி ஒமேகா, சீனியர்ஸாக கிறிஸ்டியனோ, கிறிஸ்டின் எட்ஜ் எல்லாமே இருக்காங்க. அதே மாதிரி டபுள்யூ பார்த்திங்க ரோமன் ரைன்ஸ், செத்தாலின்ஸ் பெரிய நேம்ஸ் தான் இருக்காங்க. பட் டீனோட ஃபியூச்சருக்கு பெரிய நேம்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜார்ஜ் அலெக்சாண்டர், அலெக்சலி, கிறிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்க எல்லாம் வந்து ஒரிஜினல்ஸ், 20 வருஷமா டீனே ஒர்க் பண்ணுறாங்க. பட் டீனோட ஃபியூச்சருக்காக புதுசாக எங்கர் ரெஸ்லர்ஸ் நிறைய பேர் வேணும். அப்படி பார்த்திங்க அப்படின்னா வில்லாஸ் ப்ரே, ஜாக் சேபர் ஜூனியர், இந்த மாதிரியான ரெஸ்லர்ஸ் தான் அவங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டீனில் ஜாயின் பண்ணாலும் நல்லாயிருக்கும். கூடவே சிஎம் பங்க், டாப் சிக்லர், முஸ்தபாலின்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா டீனோட ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்குன்ற மாதிரி தெரியுது.